हलो फ्रेंड्स वेलकम टू पूंगुडी चैनल इन्नैक्कु नाम चुडीदार पैंटुक्कु नाडा एप्पडी तैक्कलांगिरद इंद वीडियोल पार्क्कलाम इंद पैंट नाडा तैक्किरदुक्कु नम्मलोड पैंट सुत्रळवु एव्वळवु इरुक्कुदो अदोड ओरु 20 इंच जास्तिया नीळम एडुत्तुक्कणुम अगलम वंदु 1.5 इंच एडुत्तुक्कणुम इंद मारि नीळमा ओरु क्लॉथ कट पण्णिक्कोंगा स्ट्रेट पीस क्रॉस राइट हैंड साइड कोंजमा मडिच्चुकोंग अदेपोल लेफ्ट हैंड साइड कोंजमा मडिच्चुकोंग कट पन्ना पगुदी रेंडों नडुवुल पोयिरुच्चु तिरुम्ब ओरु तडवै इत मडिच्चुकोंग मडिच्चिट्टु अप्पडिये तय्यल पोड वेंडियदुदान फर्स्ट स्टार्ट पण्णुम्बोदु कोंजमा रिवर्स स्टिच पण्णिक्कोंग अप्पदान उंगलुक्कु எந்த தையலுமே பிரியாம இருக்கும் 1 இன்ச் அளவுக்கு ரிவர்ஸ்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டா திருப்பி தைக்க ஆரம்பிக்கலாம் அதே போல கண்டினியூஸா நாம மடிச்சிட்டே வரணும் ரெண்டு சைடுலயும் உள்ள மடிச்சறணும் அந்த கட் பண்ண பகுதி வந்து உள்ள போய்டும் இந்த மாதிரி மடிச்சிட்டு ஃபுல் நாடாவையும் நாம தச்சுக்கலாம் நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ரிவர்ஸ் ஸ்டிட்ச் போட்டோமோ அதே போல கடைசிலயும் முடிச்சிரலாம் இப்போ நாடா ஃபுல்லா தச்சு முடிச்சிட்டேன் இத போல நாடா கோர்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்ல ஸ்டீல்ல எல்லாம் கிடைக்கும் அது போல உங்களுக்கு இருந்ததுனா அந்த பெரிய நீடில்ல இத கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு அப்படியே நாம பேண்ட்ல நாடாவை கோர்க்க வேண்டியதுதான் உள்பா வடைக்கும் இதே மாதிரி மெத்தட் தான் சப்போஸ் இந்த நாடா கோர்க்கிற ஊசி உங்ககிட்ட இல்லன்னாக்க என்ன பண்ணலாம்னு சொல்றேன் ஆர்டினரியா நாம சேஃப்டி பின் வச்சிருக்கோம் இல்லையா இந்த சேஃப்டி பின்னை எடுத்து ஒரு கார்னர்ல குத்திக்கலாம் இந்த சேஃப்டி பின் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்படி வச்சிட்டோம் நீங்க நாடாவை கோர்க்கலாம் அப்படியே நாம நாடா கோர்க்கிறதுல உள்ள கோர்த்துட்டு வர வேண்டியதுதான் அப்படியே சுருக்கி சுருக்கி பிடிச்சிட்டு இன்னொரு கையில எடுத்தீங்கனா நாடா கம்ப்ளீட்டா உள்ள கோர்த்து அடுத்த சைடுல வெளியில எடுத்துறலாம் இன்ஸ்கர்ட் நாடாவும் இதே டைப்ல நாம தைக்கலாம் நாடா அதுக்காக கடையில வாங்கணும்ங்கிறதுல துணி மிச்சம் இருந்ததுன அதுலயே தச்சிரலாம் இப்போ பாருங்க சேஃப்டி பின் அடுத்த சைடு வெளியில வந்திருச்சு நாம எக்ஸ்ட்ரா ஒரு 20 இன்ச் வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து இந்த சைடுல ஒரு 10 இன்ச்சும் அந்த சைடுல ஒரு 10 இன்ச்சும் வெளியில வர மாதிரி கரெக்ட்டா பிடிச்சுக்கலாம் சேஃப்டி பின் அவுத் எடுத்துறலாம் நாடா எக்ஸ்ட்ரா உள்ள நாடா வந்து ரெண்டு சைடுலயும் ஈக்குவலா வர மாதிரி பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அத கரெக்ட்டா fix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பேண்ட மடிச்சு அதோட சென்டர் பாயிண்ட பாத்துக்கோங்க இந்த சென்டர்ல வந்து நல்ல திக்கா தையல் போட்டுட்டோம்னா உங்களுக்கு வாஷிங் மெஷின்ல எல்லாம் துவைக்கும் போது நாடா பிரிஞ்சு வராம இருக்கும் நம்ம வாஷிங் மெஷின்ல போடும்போது முடிச்சு போட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி தச்சிட்டோம்னா உங்களுக்கு நாடா பிரிஞ்சு வெளியில வரவே வராது நான் வந்து ஒரு ஸ்கொயரும் அதுல உள்ள வந்து ஒரு இன்டு வர மாதிரியும் தையல் போடுறேன் தச்சு முடிச்சாச்சு இப்ப பாருங்க இந்த மாதிரி தான் நான் தச்சிருக்கேன் ஒரு ஸ்கொயரும் உள்ள வந்து ஒரு இன்டு மாதிரி இப்படி தச்சிட்டீங்கனா உங்களுக்கு நாடா எப்பவுமே பிரியவே பிரியாது நல்ல டைட்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க மத்த ரிலேட்டட் வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன் இதுவரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் தேங்க் யூ